பன்னெண்டு மணி நேர வேலை மசோதா திமுக அரசின் மீது ஒரு கரும்புள்ளி ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி உங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ண அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. கூட்டணி கட்சிகள்லாம் இணைந்து போய் முதல்வர்கிட்ட கோரிக்கை வைக்கிறதா இருக்கும்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படியெல்லாம் இருந்தும் ஏன் இந்த அரசாங்கம் இதை கொண்டு வந்தது அப்படின்ற ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, என்ன நினைக்கிறீங்க? அவங்க என்ன காரணம் இருந்தாலும் சரி, இதை கொண்டு வந்திருக்கவே கூடாது. இது 150 வருட போராட்டங்க. மே தினத்தினுடைய தாத்பரியமே என்ன? 8 மணி நேர வேலை என்பதற்கானதான். முதல் மே தினம் இந்தியாவில் கொண்டாடப்பட்டது சென்னையில் சிந்தனை சிற்பி சிங்கார வேளரால். தமிழ்நாட்டில் முதல் முதல் மே தினத்துக்கு விடுமுறை அளித்தது கலைஞர் அவர்களுடைய அரசாங்கம், திமுக அரசாங்கம். இந்த நேப்பியர் பூங்காவுக்கு நீங்கள் வந்து மே தின பூங்கான்னு பேர் வைக்கணும்னு மார்க்சிஸ்ட் கட்சியோட தோழர் WR வரதராஜன் அவர்கள் கேட்டபிறகு உடனடியாக அதுக்கு மே தின பூங்கான்னு மாற்றினது கலைஞர். இன்ஃபேக்ட் கலைஞர் ஒரு கட்டத்தில் பேசியிருக்கார், 8 மணி நேர வேலை என்பது 6 மணி நேரமாக குறைக்கப்பட வேண்டும் என்று பேசியிருக்கிறார். நீங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், தொழில்நுட்பங்கள் வளர வளர அதனுடைய மொத்தத்தையும் யார் மூலதனம் போடுறாரோ அவர் எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல, தொழிலாளிகளுக்கும் அது வரணும்ல. சி, நீங்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து தான் 150 வருடமாக இந்த போராட்டம் நடைபெற்று தான் 8 மணி நேர வேலை வந்திருக்கு. அதை ஜஸ்ட் லைக் தட், என்ன காரணம் இருந்தாலும் சரி, தளபோற காரணம் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடாது மாநில அரசாங்கம். யார் விரும்புகிறாங்களோ, எந்த தொழிலாளி விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சட்டம் பொருந்தும், விரும்பாதவங்களுக்கு அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? தற்கொலை செய்து கொள்ளலான்னு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டு விரும்புவோர் மட்டும் தற்கொலை செய்வதற்காகன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? சட்டம் என்பது என்னது? முறைப்படுத்துவதற்காக, ஒழுங்குபடுத்துவதற்காக, அதுதானே சட்டம். சட்டத்தையே பின்பற்ற வேண்டாங்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வருவீங்களா? தொழிலாளிகள் கேட்டால் நீங்கள் கொடுத்துருவீங்களா? ஏன் அதை கொண்டு வாரீங்க? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஏன் கொண்டு வாரீங்க? ஒரு தொழிலாளியை நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டங்களின்படி ஒரு தொழிலாளி எனக்கு மாதம் முழுவதும் லீவ் வேண்டான்னு சொல்கிறார், நீங்கள் ஏற்றுப்பீங்களான்னு கேட்குறேன். கையுறை இல்லாமல் நான் கெமிக்கல் அல்ல தயார்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா? மலக்குழிக்கள் விழுந்து பல பேர் இறந்து போகிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா அவராக தான் விழுந்தாருன்னு சொல்கிறாங்க, குற்றம் இல்லாமல் ஆயிடுமா? நாகரிக சமூகம் இப்படியெல்லாம் வந்து இப்படி இன்டர்பிரட் பண்ணுறதே, இப்படி இப்படி இதை வியாக்கியானம் செய்வதே தவறு. சில தொழில் நிறுவனங்கள் வந்து எங்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, சில ஃப்ளெக்சிபிலிட்டி எதிர்பார்க்குறாங்க, அதனால் இதை கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. அவன் கேட்பாங்க உங்ககிட்ட, மனிதனுடைய உடம்பை பற்றி உங்களுக்கு கவலையே இருக்காதா? 12 மணி நேரம் ஒரு 30 வருஷம் ஒருத்தர் வேலை பார்த்தா அவனுடைய வாழ்நாள் குறையாதா? அவனுக்கு கூலியே இல்லாமல் வேலைக்கு ஆள் இருந்தால் நல்லது, ஏற்றுப்பீங்களா? ஒரு காலத்தில் இங்கேருந்து தேயிலை தோட்டத்துக்கு இலங்கைக்கு கூப்பிட்டு போனாங்க, ஜாவாவுக்கு கூப்பிட்டு போனாங்க, இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? தொழில்கள் பெருகும், பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல. எப்படி பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்? நான் எனக்கு புரியலை. அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் விளக்கத்தில் சொல்கிறார், சம்பளத்தை பாதியாக குறைங்க என்ன வேலை வாய்ப்பு குறையும். ஆனால் அப்படித்தான் வந்தான். நான் ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். திரு தங்கம் தென்னரசு அவர்கள் சிறந்த சிந்தனையாளர், எனக்கு நல்ல நண்பர். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே நிறுவனத்தில் தான் பணிபுரிஞ்சோம். அவர் ரிசைன்மெண்ட்டு வந்தார், நான் வந்து டிஸ்மிஸ் ஆகி வந்தேன். ஒரு விஷயத்தை நான் கேட்க விரும்புகிறேன். நிறையா நிறுவனங்கள் வருன்றார்ல, ஏன் ஃபோர்டு கம்பெனி இங்கேருந்து போச்சு? ஃபோர்டு கம்பெனி அமெரிக்கன் கம்பெனி. அவன் இங்கே இருக்கிற காரெல்லாம் எங்கே ஏற்றுமதி பண்ணான்? கனடாவுக்கு ஏற்றுமதி பண்ணான். அமெரிக்காவுக்கும் கனடாவும் ஒரே பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க, போயிட முடியும். ஆனால் அவன் இந்தியாவில் உற்பத்தி செஞ்சு கனடாவுக்கு கொண்டு போகிறான். ஏன்? இங்கே லேபர் சீப், என்விரான்மெண்ட் கொஸ்டின்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவனுக்கு நட்டம்னு வந்தோடனே என்ன பண்ணான்? கடை கட்டிகிட்டு போயிட்டான்ல. லாபம் கிடைக்கும் என்றால் மூலதனம் வந்தே தீரும், லாபம் கிடைக்காது என்றால் நீங்கள் அவனை கெஞ்சி கெதறினாலும் மூலதனம் இங்கே இருக்காது. நோக்கியாவுக்கு 10 ஆண்டுகள் முழுமையான விலக்கு கொடுத்தாங்க, இருந்தான். 5 ஆண்டு பாதி வரி விலக்கு கொடுக்குறாங்க. அந்த பீரியடு முடிகிறதுக்குள்ளேயே மூட்டையை கட்டிட்டு போயிட்டான். நிறுத்த முடிஞ்சதா உங்களாலன்னு நான் கேட்குறேன். நான் இப்படி கேட்குறேன், ஏன் தொழில் வரணும்? வேலைவாய்ப்பு பெருகணும். ஏன் வேலைவாய்ப்பு பெருகணும்? சம்பளம் கிடைக்கும். ஏன் சம்பளம் கிடைக்கும்? அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆரம்பிச்சுட்டு நீங்கள் கடைசியில் எங்கே போய் இருக்கீங்க? வாழ்க்கையை கேடு கேட்டு போனாலும் பரவாயில்ல, நீங்கள் தொழில் வந்தால் போதும்னு சொல்கிறீங்களே, அது எப்படி சரியாக இருக்கும்? இல்லை, இங்கே யதார்த்த நிலையில் வந்து நிறைய நிறுவனங்களில் 8 மணி நேரத்துக்கு மேலே தான் வேலை நடந்துட்டுருக்கு, நமக்கு தெரியும். இப்போ ஐடி உத்துறையில் வந்து எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்கன்னே அளவில்லாமல் வேலை செஞ்சிட்ருக்காங்க, பார்க்குறோம். நம்ம நல்லா வச்சுக்கிட்டு தான் இருக்கோம், திருடு போயிட்டே இருக்குது. திறந்து விட்டுலாமா?
அங்கே இங்கேயுமா திருட்டு நடக்கிறதோ மொத்த திருட்டா இது இது என்ன லாஜிக் ஆக்சுவலாக? நீங்கள் வந்து நியாயத்தை பேச முடியாத போது இந்த அவன் தப்பு பண்ணுறான் இவன் தப்பு பண்ணுறான், எனவே எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ணுவோம்னு சொல்ல முடியுமா? இதை யார் சரி பண்ணணும்? இந்த அரசாங்கம் அதையெல்லாம் ஏ 8 மணி நேரம் வேலை தான்ப்பா, அதுக்கு மேலே பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லணும். அதை விட்டுட்டு அவன்லாம் செஞ்சிட்டான், அதெல்லாம் எங்கே சரி? அந்த சந்திரமண்டலத்திலே பண்ணுறான், உங்கள் ஊரில் தானே பண்ணிக்கிட்டு இருக்கான், பண்ணணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவன்லாம் பண்ணிட்டான், அதனால் இப்படி விட்டுடலாம், திருட்டு நடந்தால் விட்டுடலாம், கொலை நடந்தால் விட்டுடலாம், இது என்ன என்ன லாஜிக் இது? இப்போ நிறையா பேர் சொல்கிறான் இடஒதுக்கீடு இருக்கிறதுனால வந்து தகுதி குறைஞ்சி போச்சுன்னு, இந்த கொஞ்சம் பேர் இடஒதுக்கீடுனால தகுதி குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறான். இடஒதுக்கீடை ரத்து பண்ணிடுவீங்களா? தமிழ்நாடு ஒரு மாடலை பின்பற்றுகிறோம் என்று முதலமைச்சர் சொல்கிறார், வரவேற்கத்தக்கது. அந்த மாடல் இதுவா? இதை கட்டாயமாக அவங்க வந்து கைவிடணும், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லித்தானே கொடுத்துருக்கீங்க, முக்கண் முதல்வன் ஆகுக அப்படித்தானே சொல்லியிருக்கீங்க, சிவபெருமான் தான் நீ கடவுள் தான், ஆனால் நீ சொன்னாலும் தப்பு தப்பு தான், கூட்டணி கட்சி தான், பாஜகவுக்கு எதிரான போராட்டத்தில் திமுகவினுடைய பங்கு அளப்பரியது தான், ஆனால் தொழிலாளி வர்க்கத்துக்கு அது அது 150 காலம் திரட்டிய இந்த எல்லா உரிமைகளையும் ஒரு மசோதாவில் அதை அப்படி தூக்கி போடும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சிபிஎம் ஏற்றுக்கொள்ளாது, தொழிலாளி வர்க்கம் ஏற்றுக்கொள்ளாது. தோமுசா ஏற்றுக்கொள்ளுமா? சரி, தோமுசாவை விடுங்க, முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டாரா? மே 12, 2020 முதலமைச்சர் பேசுனது கலைஞர் நியூஸில் இருக்குது, எடுத்து பாருங்கள். அவர் சொன்னது, சரி, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் நலத்துறை வந்து 8 மணி நேரத்தை 12 மணி நேரமாக ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க, மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் குஜராத்திலெலாம் இதை அமல்படுத்தியிருக்காங்க, மற்ற மாநிலத்துக்கு அமல்படுத்த சொல்கிறாங்க. தொழிலாளர்களுடைய அந்த உழைப்பை இப்படி சுரண்டலாமான்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக தற்போதைய முதல்வர் சொன்னதை அவர் எடுத்து பார்க்கணும். ஆனால் அவருக்கு தெரியாமல் இங்கே இப்படி சட்டம் ஏற்ற முடியுமா? அதான் அவர் இதை ரீகன்சிடர் பண்ணணும்னு அதனால தான் சொல்கிறோம். அவரை பார்த்தா அவர் இதை ரீகன்சிடர் பண்ணுவாருங்கிறதான் நான் உறுதியாக. ஒரு உயர்மட்ட குழு இருக்கும், அது வந்து ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. எந்த ஆய்வையும் ஏற்க முடியாதுங்க. என்ன நீங்கள் இடஒதுக்கீடு வேண்டுமா வேண்டாமான்னு நாளைக்கு யாராவது ஆய்வு நடத்தணும்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை இந்தி மொழியை திணிக்கலாமா அப்படின்னு ஆய்வு நடத்தலாம்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இது எந்த வகையிலையும் பொருத்தமான ஆர்குமெண்டா? என்ன ஆய்வு நடத்துவீங்க? ஆய்வு நடத்தி 16 மணி நேரம் வேலை வச்சுக்கலான்னு ஆய்வில் வந்துருச்சுன்னா 16 மணி நேரம் கொடுத்துருவீங்களா? எனவே நாங்கள் ஆய்வுக்கு போகிறோம், அதுக்கு போகிறோம், எதுக்கும் போகக்கூடாதுங்க. 8 மணி நேர வேலையில் கை வைப்பதற்கான உரிமை யாருக்கும் கிடையாது. வி வோன்ட் அக்செப்ட். ஓ, ஒரு அரசாங்கத்துக்கு தெரிய வேண்டாமா? சட்டமன்றம் கூடுது, சிபிஎம் மட்டும் இல்லை, சிபிஎம் சிபிஐ விசிகா காங்கிரஸ் எல்லாரும் எதுக்குறாங்கல்ல. என்ன இப்போ அவசரம்? இல்லை இந்தியாவில் இந்த 4 லேபர் சட்டத்தையும் லேபர் கோடையும் அமல்படுத்திட்டோம், நாங்கள் இதை பற்றிலாம் கவலைப்படலைன்னோன்னா தொழிலெலாம் வந்து குவிஞ்சிருச்சா? சரி, தொழிலெலாம் வந்து குவிஞ்சிருச்சுட்டா அமெரிக்காவில் இப்போ எதுக்கு ரெசஷன் வருது? இப்போ மைக்ரோசாஃப்ட்டை ஆளை குறைக்கிறான், மெட்டா ஆளை குறைக்கிறான் இல்லையா? நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இன்ஃபோசிஸு, விப்ரோ, காக்னிசன்ட்டு, அக்சென்ஜர் எல்லாத்துலேயும் நான் கேட்டுக்கிட்டு ஆளை குறைச்சிக்கிட்டு இருக்கான், அவன் எதுக்கு ஆளை குறைக்கிறான்? முன்கூட்டியே வந்து ஒரு ஆபத்துலேருந்து தற்காத்துக்கிறதுக்காக. இதுவும் ஒரு பேராபத்து. எவனோ ரெண்டு பேரும் சொல்லிட்டாலும்னா எடுத்துகிட்டு வராதிங்க. திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ், ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. திமுக அரசுக்கு இது ஒரு மிகப்பெரிய களங்கம். இதை ப்ரொப்போஸ் பண்ணதே களங்கம்னு நான் சொல்வேன். இது நீங்கள் முன் வச்சதே களங்கம். ஒரு உரிமை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி நான் ஸ்டடி பண்ணேன், அவன் கேட்டான் இவன் கேட்டான், அதெல்லாம் பண்ணவே கூடாது. சிபிஎம் அதை ஏற்கவே ஏற்காது, மக்கள் ஏற்கவே மாட்டாங்க. இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா இந்திய வரலாற்றில், அது திமுகவினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய களங்கமாக இருக்கும். முதலமைச்சர் இதை விடலாமா? அதை உயிர் மூச்சுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லையா இது? 8 மணி நேர வேலை, அதை விடணும்னு சொல்கிறது சரி கிடையாது.